தமிழ் சினிமாவில் நடிகர் நடிகைகள்லாம் இப்பெல்லாம் காதலிச்சு திருமணம் பண்ணிட்டு வராங்க. அப்படி கல்யாணம் பண்ண ஜோடி தான் ஆர்யா சாய்ஸா. இவங்கள பற்றின ஒரு தகவல் வெளியாக இருக்கு, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் ரொம்பவே ஃபேமஸான நடிகர் ஒருத்தர் தான் நடிகர் ஆர்யா. நடிகர் ஆர்யாவுக்குன்னே தனி ரசிகர் பட்டாளமே இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி இப்போ தமிழ் சினிமாவில் வளர்ந்தவங்க நடிகர் ஒருத்தவங்க தான் நடிகை சாய்ஸா. இவங்க தமிழ் சினிமாவில் வனமகன் படம் மூலமாக அறிமுகம் ஆனாங்க. அதை தொடர்ந்து கடைக்குட்டி சிங்கம், கஜினிகாந்த் போன்ற படங்களில் நடிச்சிருந்தாங்க. இப்போ சாய்ஸா சூர்யா கேவி ஆனந்த் டைரக்ட் பண்ணுற காப்பான் படத்தில் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு வராங்க. ஆர்யாவுக்கும் சாய்ஸாவுக்கும் கஜினிகாந்த் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் ரெண்டு பேருக்கிடையே காதல் ஏற்பட்டுருக்கு. இந்த தகவல் சினிமா பிரமணி பலருக்குமே தெரியாது. பிப்ரவரி 14 நானும் சாய்ஸாவும் லவ் பண்ணுறேன்னு அஃபீஷியலாக ஆர்யா வெளியிட்டாரு. இந்த தகவல் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாச்சு. இந்த தகவலை கேட்ட பலரும் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. அதே மாதிரி மார்ச் 10 சாய்ஸாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொல்லியிருந்தார் ஆர்யா. அதே மாதிரி மார்ச் 10 இவங்களோட திருமணம் ஹைதராபாத்தில் ரொம்பவே கோலாகலம் நடந்து முடிஞ்சு. பல சினிமா பிரபலங்களும் இவங்களோட திருமணத்துக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு போனாங்க. இந்த நிலையில் நடிகை சாய்ஸா பற்றின ஒரு தகவல் வெளியாக இருக்கு. இதனால இப்போ ஆர்யா ரொம்பவே மன உளைச்சல் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. சாய்ஸா திருமணம் முடிஞ்ச கையோட படங்கள் நடிக்க ஷூட்டிங்க்கு போயிட்டாங்க. திருமணம் முடிஞ்சு கையோட சாய்ஸா இப்படி போனதுனால ஆர்யா ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறதா தகவல் வெளியாச்சு. அது மட்டும் இல்லாமல் சாய்ஸா அடிக்கடி கவர்ச்சியாக அரைக்குறை ஆடையில் நடனமாடி அதை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்த பலரும் திருமணத்துக்கு முன்னாடி சாய்ஸா இப்படி பண்ணுறதை பார்த்து பல விதமாக பேசிட்டு வந்தாங்க. இந்த தகவல் ஆர்யாவுக்கு தெரிய வர ஆர்யா சாய்ஸாவை கண்டிச்சு வந்ததாக தகவல் வெளியாயிருக்கு. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.